அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் சில்லி சப்பாத்தி. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு நம்ம சப்பாத்தியை இந்த மாதிரி தின்ன ஸ்லைஸாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நூடுல்ஸ் மாதிரி மெலியீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயமாக ஒன்றும் பெரிய தக்காளியாக ஒன்று ரஃப்பாக கட் பண்ணி போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சு வந்தோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு எல்லாம் அரை அரை ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கிறோம். அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு கருக விடாமல் தாளிச்சிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டு முடிஞ்சு வர வரையும் வதங்கிடும். நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். இது என்ன ஸ்பெஷல் இஞ்சி பூண்டுன்னு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கரம் மசாலோட லிங்க்கும் நம்மளோட சேனலில் இருக்கும், பார்த்துக்கோங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். 4 சப்பாத்திக்கு 2 முட்டை வீதம் ஊற்றிக்கிறோம். நான் இன்றைக்கி 6 சப்பாத்தி போட்டிருக்கிறதுனால 3 முட்டை ஊற்றிக்கிறேன். அந்த முட்டை வந்து நல்லா கிரேவி மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை அது உள்ளே சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம். இப்போ நைட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னா காலையிலையும் திருப்பி சப்பாத்தி மிச்சமாகிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா பிடிக்காது. இப்படி புது டிஷ்ஷாக கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மூடி போட்டு மூடி பார்த்தீங்கன்னா எல்லா முட்டை கிரேவியோடு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.